Pitre Brahmo Padetre me Gurave Devataya cha Praapyaya Prapakaya Stu Namashri Nidhaye Namaha. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயங்கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். இறைவனை நாம் உணர்வதற்கு என்ன சாதனம் இருக்குது? கண்ணால் பார்க்க முடியாது. இறைவனை பார்த்தவர்கள் உண்டா? நீ பார்த்துருக்கியா இறைவனை அப்படின்னு கேட்டார் நரேந்திரனாக இருந்த விவேகானந்தர். நான் பார்த்திருக்கிறேன் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், காளி தேவியை தரிசனம் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு வரலாறு பார்க்குறோம். அது ஏதோ அப்படி வருது ஸ்ட்ரே. பொதுவாக என்ன, இறைவனை இந்த கண்ணால் பார்த்தவர்கள் இல்லை, கண்ணால் பார்க்க முடியாதுன்னு வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கச்சு இவங்கெல்லாம் எப்படி பார்த்து தான் சொல்லிக்கிறாங்கன்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவரே அனுகிரகம் பண்ணால் பார்த்துடலாம், அவ்வளோதான். நம் முயற்சியால் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஆனாலும் இறைவனை பற்றிய தகவல்களையே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி இருக்குது? அந்த இறைவன் இப்படிப்பட்டவன் என்ற பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி, சோர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சோர்ஸ் தான், அது வேதம்தான். வேதத்தினால் மட்டுமே இறைவனை அறிந்து கொள்ள முடியும் உள்ளவாறு. என்னங்க இது பெரிய பிரமாத விஷயம் சொல்கிறேனே? எந்த பொருளுத்தாலும் அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கணும், இந்த உலகம் ஒரு கிரியேஷன், இதுக்கு ஒரு கிரியேட்டர் இறைவன் இருக்கார்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்தோம் கவுத்தோன்னு இதை முடிச்சிட முடியாது. இந்த ஊகத்தினால் நம்ம ஊகம் பண்ணும் பொழுதெல்லாம் நாம் நேரம் எப்படி பார்த்துருக்கோமோ அது மாதிரி தான் ஊகம் பண்ண முடியும். புகை இருக்குது என்றால் அங்கே நெருப்பு இருக்கும் அப்படின்னு நாம் ஊகம் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த தூரக்க புகை தெரிகிறது, அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு தெரியலாம். அந்த நெருப்பு நம்ம வீட்டு சமையலறை நெருப்பு மாதிரியா, இல்லை ஒரு காடு முழுக்க பற்றி எறியக்கூடிய அளவு பயங்கர நெருப்பா, அந்த நெருப்பினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஊகத்தினால் மட்டும் சொல்லிட முடியுமா? ஆகையினால் அந்த நெருப்பை உள்ளவாறு பக்கத்து பார்த்தவங்க வர்ணித்தாதான் புரியும் அதனுடைய சக்தி, எஃபிஷியன்சி, அதனுடைய பரவு விரிப்பு எல்லாம். ஆகையினால் வெறும் நாம் பார்த்த ஒன்றை வைத்து கொண்டு இன்னொரு கண்டிஷனில் உள்ள நிகழ்ச்சியை ஊகிக்கும் பொழுது நாம் எப்படி பார்த்துருக்கோமோ அந்த மாதிரி தான் ஊகிச்சிட முடியும். ஆகையினால் ஒரு குயவன் பானையை பண்ணுற மாதிரி உலகத்தை இறைவன் பண்ணியிருக்கான்னு சொன்னால், இறைவனுக்கு அந்த குயவனுக்கிற அளவு தான் லிமிட்டட் அறிவு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துடலாம். அந்த குயவனுக்கு என்ன மண்பானை தான் பண்ண தெரியும், அவனுக்கு துணி நெய்ய தெரியுமா? தெரியாது. ஆனால் இறைவன் அப்படி இருந்தானே இந்த உலகத்தை படைச்சிருக்க முடியாது. ஆகையினால் இந்த ஊகத்தினாலே இறைவனை பிடிக்கிறேங்கிறதெல்லாம் ஆகாத காரியம். பிற என்ன தான் வழி செய்கிறதுன்னா, வேதம் சொல்கிறத கேட்கணும். வேதம் என்பது தவ வலிமை மிகுந்தவர்களுக்கு இறைவன் காட்டி கொடுத்த இலக்கியம். அதிலே அவர்கள் எப்படி இறைவனை வர்ணிச்சிருக்காங்களோ அதை நன்கு புரிஞ்சுன்னா நமக்கு இறைவன் பிடிபடுவோம். அதில் இறைவனை பற்றிய அறிவுக்கு வேதம் முக்கியம். அந்த வேதத்தை தெரிந்து கொள்வதற்கு அதேகப்பட்ட பாடுங்க. அந்த வேதத்துக்கு ஆக்சிலரி டெக்ஸ்ட்னு 6 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேதம் என்ன தான் சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதுக்கு முதல்ல இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். மொழியில் இலக்கணம் தெரியலன்னா நமக்கு பல விஷயங்கள் புரியாது போயிடும். இலக்கணம் இல்லைன்னா புரியாதுங்கிறதுக்கு பல உதாரணம் இருக்குது. அதாவது ஜெயிலர்னு ஒரு வார்த்தை, பிரிசனர் ஒரு வார்த்தை. பிரிசன்னா பிரிசனில் இருக்கிறவர், பிரிசனர் கைதின்னு அர்த்தம். ஜெயிலர்னா என்ன அர்த்தம்? ஜெயிலில் இருக்கிறவர். அப்படின்னா கைதியா? கைதிகளை மேற்பாடுகின்றவர். அதில் பிரிசனர் வேறு, ஜெயிலர் வேறு. அது அந்த இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்களோ, லிட்ரேச்சரில் எப்படி பழக்கிறக்கோ, அதன் அடிப்படையில் இலக்கணத்தில் பார்த்து காண்பிக்கிறாங்க. அதில் இலக்கண அறிவு இல்லாமல் நாம் வேதத்தை புரிந்து கொள்வது கஷ்டம்.